பரிசுத்த ஆசாரிய கூட்டம் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார். அவரே நம்முடைய அஸ்திவாரக்கல். கிறிஸ்துவாகிய அஸ்திவாரத்தின் மீது விசுவாசிகளாகிய நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்படுகிறது. யூதருக்கு எருசலேமிலே ஒரு தேவாலயம் உண்டு. இந்த தேவாலயத்தை விட கிறிஸ்துவின் சபை மகிமை நிறைந்தது. விசுவாசிகள் பல தேசங்களிலும் சிதறி இருக்கிறார்கள். எருசலேமில் உள்ள தேவாலயம் சாதாரண கற்களால் கட்டப்பட்டது. கர்த்தருடைய சபையோ ஜீவனுள்ள கற்களினால் கட்டப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சபை ஜீவனுள்ள ஆலயம். இந்த ஆலயத்திற்கு கிறிஸ்துவே அஸ்திவாரமாகவும் ஜீவனுள்ள கல்லாகவும் பிரதான மூலை கல்லாகவும் இருக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம். நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் இருக்கிறோம். நாம் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் செலுத்துகிற ஆவிக்கேற்ற பலிகள் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமுள்ளதாய் இருக்கிறது. உண்மையுள்ள எல்லா விசுவாசிகளுடைய ஜீவியத்திலும் கிறிஸ்துவின் சுபாவம் வாசமாய் இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கிறிஸ்துவின் பிரமாணம் ஆளுகை செய்யும். நாம் தேவனுக்கு மரித்தவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு ஜீவனுள்ளவர்களாய் இருக்கிறோம். நாம் பாவத்திற்கும் மீறுதல்களுக்கும் மரித்து போனவர்கள், பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் தேவனுக்கு ஜீவனுள்ளவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய சபை ஆவிக்கேற்ற மாளிகையாக இருக்கிறது. இது ஒரு ஆவிக்குரிய வீடு, இது ஒரு ஆவிக்குரிய மாளிகை. மாளிகை ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பப்படும். மாளிகையில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாக கட்டி அழகுபடுத்தப்படும். சபையில் புதிய விசுவாசிகள் சேரச் சேர மாளிகையின் அளவு பெரிதாகும், அழகு அதிகரிக்கும். மெய்யான விசுவாசிகள் எல்லோருமே பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆசாரியர்கள் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும். நாம் கிறிஸ்துவின் மூலமாக அல்லாமல் நேரடியாக எவ்வளவு மேன்மையான பலிகளை செலுத்தினாலும் அந்த பலிகளை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நாம் செலுத்துகிற எல்லா பலிகளையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே செலுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் செலுத்துகிற ஆவிக்கேற்ற பலிகள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும். நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் முதலிய எல்லா பலிகளையும் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வர வேண்டும். அதன் பின்பு அந்த பலிகளை கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவுக்கு செலுத்த வேண்டும். இதுவே நாம் பலி செலுத்த வேண்டிய பிரமாணம். விசுவாசிகளை பற்றிய காரியங்கள், ஜீவனுள்ள கற்கள், தேவனுடைய வீட்டார், பரிசுத்த ஆசாரிய கூட்டம், ஆவிக்கேற்ற பலிகள். ஆவிக்கேற்ற ஜனங்கள் தங்களையே ஜீவ பலியாக செலுத்துகிறார்கள். ஆவிக்குரிய ஆராதனைகள், சங்கீதங்கள், துதிகள், நடத்தை, தனிப்பட்ட விசுவாசம், ஞானமும் அறிவும், தனிப்பட்ட அன்பு, உண்மை, ஜபமும் விண்ணப்பங்களும்